குட் மார்னிங் எவ்ரிபடி. கரூர் பவானி ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் 13 ஊராட்சி ஒன்றியங்களில் சத்துணவு பிரிவிற்கு தலா ஒரு கணினி உதவியாளர் பணியிடம் தொகுப்பு ஊதியத்தில் செய்யப்படுறதா இருக்காங்க. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா ராமு அவர்களால் இந்த தகவல் வந்து வெளியாயிருக்கு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 13 ஊராட்சிகளில் சத்துணவு பிரிவுக்கு தலா ஒரு கணினி உதவியாளர் பணியிடம் நியமிக்கப்படுறதா இருக்குது. இந்த பணியிடம் வந்து முற்றிலுமே தற்காலிகமானது. இவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னா, ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டரில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும், டைப்ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹையர் தமிழ் முடிச்சிருக்கணும், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே லோயர் ஹையர் முடிச்சிருக்கணும். கணினி இயக்குபவருக்கு வந்து 12,000 ரூபா சேல்ரி இருக்குது. இவங்களோட பணி வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் திருப்திகரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பணியிடத்துக்கு வந்து கால நீடிப்பு வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, இதை நம்ம புதுப்பிக்கணும், அதுக்கு ஒரு வார கால இடைவெளி விட்டு தான் இதை என்ன பண்ணுறாங்க, புதுப்பிக்கிறாங்க. இந்த பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்தின் ஆணையர் நேர்முக கடித நம்பர் இதிலேயே கொடுத்துருக்காங்க. இந்தபடி இந்த விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறாங்க. பணி நியமனம் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதிய அடிப்படையில் தான் தற்காலிகமாக தான் இருக்குது. இந்த விண்ணப்பதாரர்கள் வந்து தன்னோட விண்ணப்பங்களில் எப்படி அனுப்பணும் அப்படின்னா, அவங்களோட பேர், அவங்க அப்பா அம்மாவோட பேர், அவங்க இனம் கேஸ்ட்டு, பிறந்த தேதி, அவங்க எங்கே இருக்காங்க, இருப்படி முகவரி, அவங்க தொலைபேசி எண், கல்வி தகுதி, தொழில்நுட்ப ப்ளஸ் கணினி தகுதி, முன் அனுபவம், இது எல்லாமே ஒரு வெள்ளத்தாளில் வந்து என்ன பண்ணோம், இவங்க டைப் பண்ணி அவங்களோட கல்லூரி மற்றும் சான்று, அவங்க பட்டப்படிப்பு படித்ததுக்கு உண்டான மதிப்பெண்கள், தட்டச்சு மற்றும் ஆங்கில தேர்ச்சி பெற்றதுக்கு, எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கிறதுக்கு, இவங்களோட குடும்ப அட்டை, இது எல்லாமே இந்த வெள்ளத்தாளில் என்னென்ன சொல்லியிருக்கோமோ இதெல்லாம் டைப் பண்ணி அதோடு அட்டாச் பண்ணி இதுலேயே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மாவட்ட ஆட்சியர் சத்துணவு திட்டம் பிரிவு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதுக்கோட்டை அப்படிங்கிற முகவரிக்கு வர்ற நவம்பர் மாதம் 16/11/2021 அன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அனுப்பி வைக்கணும். உடனே அப்ளை பண்ணுங்கள், விருப்பம் இருக்கவங்க உடனே செய்யுங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம்.